எப்படி தெரியுங்களா, இவங்களுக்கு குழந்தை வேணும்னு சொல்கிறேன், வேணும். அப்புறம் இந்த எருமை கயிறெல்லாம் இருக்குது இல்லைங்க, நல்லா கெட்டியான கெட்டியான கயிறு இருக்கும், அதை அடித்து தொடையெல்லாம் காயம் ஆயிடுச்சு எனக்கு. அதால் அடிச்சுட்டாரு இவரு, ஒரு கிணத்துக்கிட்ட கல்லால் இருந்துச்சு அங்கே என்னை அடித்து ரொம்ப அடிப்பார் இவர். எதுக்கு நீ கருமுட்டை விற்கிற? சொன்னாங்க ரெண்டு புருஷனும் ஒத்துமையா தான் இருக்கீங்க, அவதான் ஒத்துப்பட்டு வரது இல்ல. வணக்கம். நியூ இம்ப்ரூவ்டு வீகேர் ஹெர்பல் ஹேர் ஆயில் வழங்கும் மேற்கொண்ட பார்வை பவர்ட் பை சத்யாவின் குழு குழு ஏசி ஆஃபர் அண்ட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. உங்க பேரு? பழனிசாமி. எங்க இருந்து வரீங்க? தாராபுரத்துல இருந்து வரேன். சரி, உங்களுக்கு தெரியுமா இது டிவி ப்ரோக்ராம் தான் பாத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டு தான் வந்திருக்கீங்க? யாரும் கட்டாயப்படுத்தல? யாரும் கட்டாயப்படுத்தல. சரி சொல்லுங்க. என்னங்க கல்யாணம் முடிச்சங்க, எனக்கு அப்பா அம்மா இல்லைங்க, நான் கஷ்டப்பட்டுட்டு கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கிறேன். ஒரு ப்ரோக்ராம் மூலியமா ஒரு பொண்ணை பாருங்க. என்ன ப்ரோக்ராம்? கல்யாண ப்ரோக்ராம் மூலியமா ஒரு பொண்ணை பாருங்க. இருந்தா நான் கவர் இப்படி ப்ரோக்கர் மூலமா? ஆமாங்க. சரி பாருங்க, நம்ம தொலைவு நம்ம இது பிடிக்க முடியாதுங்க. நம்ம விவசாய கூலிக்கு வந்து யாருமே பொண்ணு இதுதான். ஏதோ நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஒன்றை பாருங்கள், நான் கட்டிக்கிறேன். எனக்கு அப்பா அம்மா இல்லை, நானும் ஒரு அண்ணாத மாதிரி இருக்கிறேன், எனக்கு ஏதாவது சாப்பாடு ஆக்கி வச்சுக்கிட்டு என் கூட வேலை செஞ்சுட்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்குங்க. போய் பார்க்கும்போதுங்க இந்த பொண்ணு வந்து ப்ரோக்ராம்கிட்ட எதுவுமே சொல்லிங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க. அப்புறம் இந்த பொண்ணுகிட்ட வந்து நேரடியாக பார்த்து கொஞ்சம் கலராக இருந்துச்சுங்க. சரி நம்மளை பிடிக்காது அப்படின்னு சரி பண்ணி நான் கொஞ்சம் ஒதுங்கி நின்றுக்கிட்டேங்க. அப்புறம் இந்த பொண்ணை கூப்பிட்டு பிடிச்சிருக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசணுங்க. பேசும்போது என்ன சொல்லிச்சுங்க, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. சரி கல்யாணம் ஆனால் பரவாயில்ல, எங்கூட வந்து இருந்துக்குவியா, நான் கல்யாணம் முடிச்சுட்டு போனேன் நீ எங்கூட கம்முன்னு இருந்துக்குவியா, சா என்ன சொல்லுதுங்க, சத்தியமாக நான் சாவேரில் உங்க கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறவங்க. ரெண்டாவது ஒரு மூணு நாளிலேயே வந்து முத வீட்டுக்காரர் கூப்பிட்ற அப்படிங்க எனக்கு ஃபோனில். என்ன சொல்கிற அப்படிங்க, எனக்கு 2 லட்சம் ரூபா பணம் வேணும், எனக்கு ஒரு புள்ள இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன், நான் நீ கையெழுத்து போட்டு கொடுக்கலைங்கிற, நான் 3 நாள் தான் ஆச்சு, நான் செலவு கல்யாண செலவு இவ்வளோ போட்டிருக்கிறேன், எனக்கு ஒன்று நான் யாருமே அறிமுகம் இல்லை, வேணால் வந்து நீயுமே எனக்கு தெரியாது, அடையாளம் தெரியாது, நீ ஃபோனில் தான் மிரட்டுற, வா நான் வந்து வர அந்த ப்ரோக்கரையும் கூட்டி வர்றேன், நீ வந்து உன் மனைவி வேணும்னா கூட்டி போயிடும், வந்து எனக்கு பணம் வேணும், 2 லட்சம் வேணும், 3 லட்சம் வேணும்னு என்கிட்ட எல்லாம் நச்சக்கூடாது, நான் இதுக்கே நான் கூலி வேலை செஞ்சு எனக்கு வட்டிக்கு வாங்கி கொடுங்க. உங்களை கூப்பிட்டாரா? ஆமாங்க. எனக்கு உங்களை கூப்பிட்டு காசு கேட்குறாரு? ஆமாங்க. இந்த பொண்ணு நம்பர் கொடுத்துருக்குதுங்க, இல்லைன்னா என் நம்பர் எப்படிங்க அந்த பையனுக்கு தெரியுங்க. அப்புறம் ரெண்டாவது இப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் என்னங்கிற அப்படியே, எனக்கு வந்து நானாக கூப்பிடல உனக்கு, அந்த பொண்ணு தான் எனக்கு கூப்பிட்டு இப்படி கேட்க சொன்ன அப்படியே அப்படின்னு சொல்லுங்க. விவாகரத்து ஆகலை, கையெழுத்து எதுவுமே வாங்கலைங்க அந்த பையன். நீங்கள் வாங்காமல் எது கல்யாணம் பண்ணீங்க? எந்த பிரச்சனைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்க இந்த பொண்ணு. அப்படியெல்லாம் பண்ணலாமா? தப்பு இல்லை? தப்பு தான் சார். நான் மேடம் எனக்கும் வந்து தெரிலைங்க, நானும் வந்து அப்பா அம்மா இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க 1.5 வருஷமாக. பசங்க இருக்கா? அந்த பொண்ணுக்கு முதல்ல கல்யாணம் முடிச்சு ஒரு பொண்ணு பொண்ணு இருக்குங்களா? அந்த பொண்ணு எங்கே இருக்குது? அசோக் குமார் கிட்ட இருக்குங்களாம்மா. உங்கள் பேர்? என் பேர் பழனிசாமி. பழனிசாமி. அந்த பொண்ணு பேர்? செல்விங்க. செல்வி, அசோக் குமார். இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க? நான் வந்து என் கூட வாழணும், வந்து பிரிஞ்சு போயிட்டேன் அப்படிங்க. கூப்பிட்டு பார்த்தனுங்க. எப்படி பிரிஞ்சு போனாங்க? சொல்லாமே போயிட்டாங்க, உள்ளாட்சி தேர்தல் அப்போ வந்துங்க ஓட்டு போடுறோம்னு சொன்னாங்க. வேண்டாம், பொங்கல்னு ஒரு 10 நாளைக்கு இருக்கு, பொங்கலுக்கு போயிட்டு ஒரு 4 நாளைக்கு இருந்துட்டு வரலாம், இப்போ தானே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தானே போயிட்டு வந்த ஊருக்கு, அதுக்குள்ளே இந்த ஒரு ஓட்டுக்கு வயர் நீ போகாட்டி என்ன, இங்கேருந்து 100 கிலோமீட்டர் போகாட்டி என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இருந்தவங்க உன்னை கொண்டு விட்டுட்டு நான் 2 நாள் நோம் பார்த்துட்டு நான் வந்து இங்கே இருக்கிற வேலை செய்கிறேன், நீ இருந்துட்டு வா அப்படின்னு சொன்னேங்க. வந்து பார்த்தா வீட்டில் இல்லைங்க, வீடெல்லாம் திறந்துருந்து சரி எங்கே அந்த பக்கம் தான் போயிருப்பா அப்படியே அப்படின்ட்டு 1 மணி நேரம் நானும் விட்டுட்டேங்க காணா. அப்புறம் 2 செல்ல போய் பார்த்தாங்க, 2 செல்லையுமே எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படியே. அப்புறம் 2-3 மணி நேரத்துக்கு பிறகு செல்லு அவங்களே கூப்பிட்டா அப்படிங்க அண்ணன் செல்லுக்கு, அந்த மாதிரி வந்துட்டேன், எது எது இருந்தாலும் தேவையில்லாமே பேசுகிறா அப்படிங்க. நீ அங்கே இருக்கிற நான் இங்கே இருக்கிறேன், வந்துட்டு வந்தோம்னா இங்கே எல்லாம் எருமாடெல்லாம் கட்டி கிடக்கு, நீ வர்றோம்னு சொன்னேன்னா நான் 4 பேருக்கு கூட்டி வர்றேன், உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, நான் கூட்டி வர்றேன், பெரிய மனசில் கூட்டி வர்றேன், பேசி தீர்த்துக்கிட்டு நீ எங்கூட வந்து வாடு அப்படின்னு, நீ இல்லை இங்கெல்லாம் யாரும் வரக்கூடாது, நானும் கூப்பிட்டு பார்த்தனுங்க, ஒன்றும் முடியல, கூப்பிட்டா தேவையில்லாமல் பேசுகிற அப்படி, நீ யார் எந்த புருஷன் அப்படி திருப்பி போன் பண்ண, நீ எந்த புருஷன் அப்படின்னு கேட்குற அப்படிங்க.
இந்த பொண்ணு வந்திருக்காளா, வர சொல்லுங்க. உங்கள் பேருமா? காளியம்மா, கூப்பிட செல்வன் கூப்பிடுவோம். சொல்லுங்க செல்வி, என்ன பிரச்சனை? இவர் நான் கல்யாணம் பண்ணது உண்மை தான் இல்லையேன்னு சொல்லல. அதுக்கு முன்னாடியிலேருந்து சொல்லுங்க, முதல் கல்யாணத்தை பற்றி சொல்லுங்க. அசோக கல்யாணம் பண்ணோம். லவ் மேரேஜா? இல்லை இல்லை, அம்மா பார்த்து தான், எங்கள் சித்தி மூலியமா. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? நானும் அம்மா மட்டும்தான். அப்பா? அப்பா நான் பார்த்ததில் இறந்துட்டார் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி. நான் ஒரே பிள்ளை தான், அண்ணன் தம்பியில் யாரும் இல்லை. அம்மா என்ன வேலை செய்கிறாங்க? வியாபாரம், இந்த மாங்காய் பைனாப்பிள், பார்க்கில் ஆலியார் பார்க்கில் கடை போட்டுக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணாங்க? சித்தி மூலியமாக கல்யாணம் பண்ணாங்க. அவங்க எல்லாம் ஒன்றா வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி நல்லா தான் இருந்தது. அவர் குடிப்பார் கொஞ்சம், அப்புறம் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தார். இப்போ நான் 3 வருஷம் ஆச்சு பிரிஞ்சு. நான் தனியாக இருக்கா உங்களுக்கு? ஆமாம், பட்ட பிள்ளைக்குதுங்க. எத்தனை வயசு? 13 வயசு ஆச்சுங்க. 13 வயசு? ஆமாங்க. எங்கே இருக்கா பாப்பா? பாப்பா சோமனூரில் இருக்கிறாங்க. யாரோட? அவங்க அப்பா கூட, அசோக் கூட. ஏன் ஏன் நீங்கள் கூட்டிகிட்டு வரல? அவங்க கூடயே தான் இருக்கிறாங்க சின்ன பிள்ளையிலேருந்து. அதுக்கு ஒரு கையெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு வெள்ளை வெள்ளையாக வந்துடுச்சு. யாருக்கு? பாப்பாவுக்கு. அது இத்தனை நாள் இல்லை, அது திடீர்னு தான் வந்துச்சு. அதுக்கு மருந்து செலவுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம், அது ஒன்றும் சரியாகலை. அப்புறம் இப்படி குடும்ப பிரச்சனால தான் நான் விலகினேன். என்னை சந்தேகப்பட்டு பேசுறது, எனக்கு ஒரு அவர் செலவு சம்பாதிக்கிறதுல அவரே செலவு பண்ணுற மாதிரி. ஒருத்தர் வந்து ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா கூட அவங்கள வச்சுக்கிறீங்களா இவங்கள வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சந்தேகப்படுவார் அவர். நீங்கள் பாப்பா விட்டுட்டு அப்படி நீங்கள் மட்டும் வந்தீங்க? நான் வரும்போது பாப்பாவுக்கு 11 வயசு, அவங்க பாட்டி கூட இருக்கனால அது அவங்க கூட இருந்துக்கிட்டாங்க. நீங்கள் பிரிஞ்சு வந்துட்டீங்க? ஆமாம், 3 வருஷம். இவரை எப்படி கல்யாணம் பண்ணீங்க? புரோக்கர் மூலியமா. விவாகரத்து வாங்காமல் இது கல்யாணம் பண்ணீங்க? அது தப்பு தான், வாங்கலை. விவாகரத்து வாங்காமல் கல்யாணம் பண்ணது தப்பு தாங்க. என்ன நடந்தது கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். இந்த புரோக்கர் எப்பயும் வந்து அங்கே ஆலயத்துக்கு வருவார், செய்வார். அது தெரிஞ்ச அண்ணன் தான், இப்படி மாப்பிள்ளைக்கு செய்து கூட்டிகிட்டு வர அப்படின்னாங்க. ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வந்தாங்க, இந்த பையனும் இன்னொரு அண்ணனும். சரி, நான் தான் வேணும்னு போய் கல்யாணம் பண்ணேன். நீங்கள் கூப்பிட்டீங்க, நீங்கள் சொன்னீங்களா விவாகரத்து வாங்கலைன்னு? ம், சொன்னேன். விவாகரத்து வாங்கலை, இப்படி குழந்தை இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணது எல்லாமே அவங்க. இவரோட என்ன ஆப்ரேஷன் பண்ணது? கரண்ட் ஆப்ரேஷன், கரண்ட் மூலியமா. என்ன ஆப்ரேஷன் புரியல? குழந்தை வேண்டான்னு கரண்ட் மூலியமா. ஒரு குழந்தை தானே உங்களுக்கு? போதுன்னு ஆப்ரேஷன் பண்ணிட்டேங்க. அப்படியா? வீட்டுக்காரர் ஒத்துக்கிட்டாரா? அப்போ சரின்ட்டாங்க. அந்த ஒரு குழந்தையே வளர்த்தனா போதும், கால் ஒன்று மட்டும் இருக்கனால வேண்டாம் போதும். யாருக்கு கால்? அந்த கால் கொஞ்சம் ஆணி ஆணியாக இருக்குதுங்க எங்கள் வீட்டுக்கு இருக்க சொக்கு. அதனால் அவங்கள தறி ஓட்டினா வேறு காசு பணம் இல்லாதனால அந்த ஒரு குழந்தைய போதுன்ட்டாங்க. அப்புறம் தான் இவங்க புரோக்கர் மூலியமாக தான் கல்யாணம் பண்ணாங்க. 50,000 ரூபா போட்டு கல்யாணம் பண்ணாங்க. இப்போ அந்த காசு கேட்குறாங்க. அது அப்படி சும்மா கட் அண்ட் ரைட்டாக பேசிட்டு போகக்கூடாது. நீங்கள் எது கல்யாணம் பண்ணீங்க? நல்ல முறையாக இருக்கலாம் தான் முடிச்சேங்க. அவனை இவர் எங்க இப்படி பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியல. என்ன பிரச்சனை பண்ணாரு? காசு கேட்டு. யாரு எது காசு கேட்குறாரு? எனக்கு செலவு பண்ணணும்னு கேட்குறாரு புரோக்கர் கொடுத்துட்டு. நீங்களே கூப்பிட்டீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி? நான் வந்து கூப்பிடல, புரோக்கர் மூலியமாக தான் கூப்பிட்டோங்க. ஆமாம்மா, அதுக்கப்புறம் அவர் வேலைக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் தானே கூப்பிட்ருக்கீங்க? இல்லை இல்லைங்க, அவங்களே நேரடியாக வந்து ஒரே நாள் தான் பார்த்தாங்க, ஒரே நாளில் முடிச்சிட்டாங்க பேச்சுவார்த்தை. நீங்கள் தான், நீங்கள் இப்போ சொன்னீங்களே நான் அவர் வேலைக்கு போனார். வேலைக்கு போகலீங்க, அங்கே வந்தாங்க எங்களை தேடி. அவர் வேலைக்கு போனார் சொன்னீங்க? என்னை தேடி அங்கே ஆலயத்துக்கு வந்தாங்க. வந்துட்டு ஒரே நாளில் பேசி ஒரே நாளில் முடிவு எடுத்துட்டாங்க. சரி, அப்புறம்? அப்புறம் திங்கக்கிழமை மேரேஜ் ஆச்சு. ஒரே நாள் தான் பார்த்தோம் நாங்கள். அவங்களுக்கு ஃபோன் நம்பரும் எனக்கு தெரியாது. இவர் யாரும் நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. எல்லாமே புரோக்கர் மூலியமாக தான் அமைஞ்சது. சரி, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு போனீங்களா? அதுக்கப்புறம் என்னாச்சு? அப்புறம் இவங்க அண்ணனோட பொறுப்பில் தான் இருக்குது எல்லா சொத்து ஒத்துமெல்லாம். எனக்கு தெரியாது, இவர் தான் எல்லாம் பார்ப்பாரு செய்வார் நான் நினச்சேன். அப்போ இவரும் கொஞ்சம் என்னைய அடிப்பார் செய்வார். எவ்வளோ நாள் அவர் கூட இருந்தீங்க? ஆவணியில் முடித்தோம். இப்போ ஐபிசியில் தீபாவளியோடு இருந்து அப்போ வந்துட்டேங்க. இப்போ தான் வந்தேங்க, 2 மாதம் ஆச்சு. ஜனவரி எதுக்கு உங்கள் முதல் வீட்டுக்காரர் இவரை கூப்பிடுறாரு? அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதே எனக்கு தெரியாதுங்க. எப்படி அவருக்கு நம்பர் கிடைச்சது? நான் அங்கே இருக்கணும்ல, அப்போ இவர் வாங்கி எழுதி வச்சுருந்தாங்க. யார்? இவங்க, இவங்களோட குடும்பத்தார், இவங்களோட அண்ணன், அவங்களோட மாமா பையங்க. என்னை வேண்டான்னு சொல்லி விவாகரத்து பண்ணணும்னு சொல்லி எழுதி வாங்கி அவங்கள பிளாக்மெயில் பண்ணி எல்லாம் வேண்டான்னு சொல்லுங்க அப்படின்னு. போய் போயா பேசக்கூடாதுன்னு? நான் தான் கொடுத்தேங்க மேடம். யாருக்கு கொடுத்தீங்க? இவங்கள்ட்ட. இவங்களுக்கு இல்லை, அவருக்கு யார் கொடுத்தது? இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. எப்படி பேசினாங்க? நான் கொடுத்தேன்ல அந்த போன் நம்பர் வச்சு. யாருக்கு? இவருக்கு. அந்த அது மூலமா பேசினாங்க. அது மூலமா யாரை கூப்பிட்டாங்க? இவர்.
மேம் இல்லைங்க மேம், அந்த நம்பர் நான் தான் கொடுத்தேன் இல்லன்னு சொல்லல, நான் தான் கொடுத்தேன். யாருக்கு கொடுத்தீங்க? இவருக்கு. அந்த இவருக்கு கொடுத்ததை பத்தி கேட்கல. கல்யாணம் ஆகி மூணாவது நாள் உங்க அசோக்கோட கால் இவருக்கு வந்திருக்கு. எப்படி வந்தது? இவங்க கூப்பிட்டு மிரட்டினாங்க. எங்க யாரை கூப்பிட்டு யாரை மிரட்டினாங்க? அசோக்கை கையெழுத்து போட்டு கொடுங்க வேண்டாம்னு சொல்லி. யாரு இவங்க சொந்த? அது எப்படி மிரட்டல் ஆகும்? கையெழுத்து போட்டு கொடுங்கன்னா நியாயமான விஷயம் தானே? அது எல்லாரும் ஒரு மூணு பேர் நாலு பேர் ஒரே போன்ல எல்லாம் சேர்ந்து மிரட்டினாங்க. அவருக்கு யாரு முதல்ல போன் பண்ணது? அசோக் தானே. எனக்கு என் நம்பர் கூப்பிட்டு நான் தான் கொடுத்தேங்க நம்பர். அது எப்படி தெரியும்? நான் கொடுக்காம இவங்களுக்கு எப்படி தெரியும் நம்பர்? இவங்களுக்கு அசோக் நம்பர். அசோக்கு யார் இவர் நம்பர் கொடுத்தது? அசோக் நம்பர்ல இருந்து 75 ஃபர்ஸ்ட் எனக்கு 75 வந்ததுங்க. தெரியாம போவோம். என்னமா சொல்ற நீ? யாரு முதல்ல கூப்பிட்டது? நாங்க தான் கூப்பிட்டோம் மேடம். நாங்க சரிங்களா? அத வந்து இவங்க சொந்தக்காரங்களா பேசி முடிவு எடுத்துக்கிறாங்க. செல்வி, இப்போ முதல்ல கூப்பிட்டது அசோகா இவரா? நாங்க தான் கூப்பிட்டோம். நாங்கன்னா? நானு. நான் யார கூப்பிட்டீங்க? இல்ல, அவங்க சொந்தக்கார கூப்பிட்டாங்க. யார? அசோக. இவங்களோட மாமா பையங்க. எப்படிங்க மேம்? நம்பரே எங்களுக்கு தெரியாது. இந்த பொண்ணு கூப்பிட்டு என் நம்பர் வந்து கூப்பிட்டு சொல்லுங்க. அவங்க ரெண்டாவது நாள் வந்து வேண்டான்னு சொன்ன உடனே மேம் அவன் சொல்றான் செல்வியே எனக்கு கூப்பிட்டு சொன்னாப்டி. முதல்ல கூப்பிட்டது அசோக் இவர. எனக்கு ஃபர்ஸ்ட் அசோக் நம்பர் யாரு கொடுத்தாங்க? என் நம்பர் யார் கொடுத்துருப்பா? அசோக் வந்து என்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அண்ணன் குரு இன்னொருத்தர் இருக்கிறாங்க ரெண்டு பேரு, அவங்களை தான் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா நான் எப்படி கொடுக்குறக்கு வழி? நீங்க அசோக்கிட்ட பேசுறது உண்டா? இல்லைங்க, இப்போ எனக்கு கொஞ்சம் துணிமணி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். யார்கிட்ட? எங்க வீட்டில் அசோக்கிட்ட. இதுக்கு இவர் கூட தானே கல்யாணம் பண்ணி போனீங்க? இப்போ இடையில நான் வந்துட்டேன் இல்லைங்க, ஜனவரியில கல்யாணம் ஆன புதுசுல கேட்குறேன். இவரை கல்யாணம் பண்ணீங்கல்ல? ஆமா. அப்போ நாங்கள் ரெண்டு பேருமே தான் பேசுவோம். யாரு? அவரும் நானும். அப்புறம் எதுக்குமா கல்யாணம் பண்ண? எந்த வம்புக்கும் வரக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணி சொத்தொழிச்சிருக்க வேண்டியதானே? இவங்கள்ட்ட கேட்டதுக்கு அவங்க எந்த பிரச்சனைக்கு வர மாட்டாங்கன்னா வேண்டாம் விட்டுறலாம் அப்படின்னாங்க. கடைசியில் இவங்களே தான் அந்த நம்பர் கேட்டு இவங்களே மிரட்டி ஒரு கும்பலாக சேர்ந்து கூப்பிட்டு பேசுற. இவங்க கூப்பிட்டு பேசின பின்னாடி தான் அவங்க எங்களுக்கு கூப்பிட்டாங்க. நீ கூப்பிட்டியா இல்லையா அசோக்க? அசோக் கூட டச்சே இருக்கல. ஏன் செல்வி போய் சொல்ற? எதுக்கு மேம் நான் போய் சொல்றேன்? இவங்க கேட்டாங்க நம்பரு, அத வந்து எங்களுக்கு நிரந்தரமா பிரிச்சு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்க கேட்கல. பண்ணதெல்லாம் இப்ப ரெண்டு பேரோட வாழ்க்கை போச்சு இல்ல? அப்புறம் இங்க இருந்து போய் அங்க போய் உட்காந்துட்டு அவர்கிட்ட துணி மணி கேட்டேன்னு சொல்ற? எனக்கு கொண்டு வந்து தரணும்னு சொன்னாங்க. சுத்தமா துணி இல்ல, ஜாக்கெட் எல்லாம். அப்புறம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு உடனே. கொண்ணே எதுக்கு? எனக்கு சுத்தமா துணி இல்ல மேம். நீ போய் வாங்க முடியாதா துணி? அங்க போனா ஏதாவது சண்டை போட்டுட்டு கிடப்பாங்க. யாரு வீட்டுல? அசோக் வீட்டுல. ஒரே போலீஸ்கார பிரச்சனை அப்படி இப்படின்னு. அவங்க ஓனர் எல்லாம் 100,000 வாங்கி இருக்கிறாங்களா? அதனால பிரச்சனை. என்னமா நீ பேசுற? உனக்கு வேலைக்கு போய் துணி வாங்க முடியாதா? வாங்கலாம் இல்லேன்னு இல்ல, நான் கொஞ்சம் கஷ்டத்துல இருந்ததுனால கேட்டேன். என்னோட நிறைய துணிமணி அங்க கிடக்குதே அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் விவாகரத்து ஒண்ணு இல்லைன்னா விவாகரத்து வாங்கணும் இல்லையா? அவரோட போய் வாழணும். குழந்தையும் அங்க விட்டுட்ட, அவர்கிட்ட விவாகரத்தும் வாங்கல, இன்னொருத்தரையும் கல்யாணம் பண்ணிட்ட, அப்புறம் அவரை கூப்பிட்டு துணிமணி கொண்டு வாங்கன்னா என்ன அர்த்தம்? இவரு கூட இருக்கும்போது கொண்டு வர சொல்ல, எங்க வீட்டுல போன பின்னாடிதான் இப்ப ஜனவரியில தான் கொண்டு. அது மாத்திக்கிறதுலன்னு கேட்டேன். இப்பயும் கூட வரு. நான் என்ன நேமில் வந்தேன், இப்போ வேறு சேலை வர அந்த அக்கா கூட கொடுத்தாங்க எனக்கு மாற்றிக்க. ஏம்மா நீ வேலைக்கு போக வேண்டியது தானே? உங்கள் அம்மா கஷ்டப்பட்டு தானே உன்னை வளர்த்துனாங்க. அங்கே ரெண்டு பேருமே வியாபாரத்துக்கு போகணும், அப்புறம் கடை வேலைக்கு போவோம். இந்த பாத்திரங்களை அப்புறம் எதுக்கு இன்னொருத்தர் உனக்கு துணி கொடுக்கணும்? என்னோட துணி தான் நான் கேட்டேன், வேறவங்க துணின்னு கேட்கல. உன்னை எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது? குழந்தை வேணும்
அப்புறம் இந்த எருமை கயிறெல்லாம் இருக்குது இல்லைங்க, நல்லா கெட்டியான கெட்டியான கயிறு இருக்கும், அதை அடிச்சு தொடையெல்லாம் காயமாயிடுச்சு எனக்கு. அதால அடிச்சு தரேன் இவரு குடிபோதையில. அப்புறம் கொண்டு போய் ஒரு கிணத்துக்கிட்ட கல்லால இருந்துச்சு, அங்க என்னை அடிச்சு ரொம்ப அடிப்பார் இவரு. ரெண்டு ட்ரிப் வலுக்கட்டாயத்தில் நான் தான் கூட்டி போனேன். உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம், நல்லா தான் இருக்கிறேன். அப்புறம் எதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண? நல்லா இருக்கும்னு தான் நினச்சி முடிச்சேன். இப்படி இவங்க கூட்டிட்டு போய் கொடுமை படுத்தாங்க அவங்க. இவங்க நிறைய என்னென்னமோ சொன்னாங்க, எதுவுமே நிறைவேற்றல. எனக்கு தாலி சொன்னாங்க, அந்த புரோக்கர் மூலியம் 10 பவுன் போடுறேன், அவ்வளோ போடுறேன், இவ்வளோ போடுறேன். இந்த தாலியும் கூட இப்போ தங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் கவரிங் தான் போட்டாங்க. அதுக்கும் கூட என்ன சொல்கிறாங்க, நான் விற்று கவரிங் போட்டேன்னு சொல்கிறாங்க. என் மேலே பழி கொலுசு போட்டாங்க, அது நான் அவங்க வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். வேற அவங்க துணிமணி எடுத்துக்கிட்டாங்க அவங்க வீட்லேயே வச்சு. எது பேசுனாலும் ஒரு நிரந்தரம் இல்லாத பேசுற அப்படிங்க மேடம். எது பேசுனாலும் நம்மளுக்கு புரியமாக சொல்லி புரி வச்சாலும் அதுக்கு மேலே சட்டை கட்டுறேன் அப்படிங்க. இன்னைக்கு இங்க இந்த இடத்துல வந்து சொல்றேன்ல, அப்ப நானும் சொல்றேன், ஒரு கல்யாணம் பண்ணா எனக்கு தேவையான செய்யணுமா செய்யக்கூடாது? என்ன கேட்டா நீ அப்படி? ஒன்றும் கேட்கல, என் உடம்புல கொஞ்சம் ரத்தம் இல்லை, ஏதாச்சும் ஒரு பழங்கள் காய்கறிகள், கொஞ்சம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும், நல்ல முறையாக இருக்கணும், உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடணும், அதை தான் கேட்குறேன். வேற எதுவும் கேட்கல. என்னென்னமோ சொன்னாங்க புரோக்கர், நாங்க எதுவும் செய்யாடி பரவாயில்ல. நான் என்னென்ன சொன்னாங்க? இப்படி 10 பவுன் நகை போடுற, இப்படி காசு பணம் உங்க பேர்ல எல்லாம் எழுதி வாங்கி தர, பத்திரத்தை அந்த சொத்து பத்திரத்தெல்லாம் எதுவுமே அதெல்லாம் இல்லை. எங்க சொத்துக்கெல்லாம் கல்யாணம் பண்ணல. அப்படி இருந்துச்சுன்னா நான் ஏன் வந்து இப்படி உட்கார்ந்து இருக்கிற நிலைமையில? நான் கல்யாணம் பண்ண தப்பு தான் இல்லைன்னு சொல்லல, அது ஏமாத்தல் தானேம்மா. உனக்கு ஆபரேஷன் ஆயிடுச்சு சொன்னியா? எல்லாம் சொன்னாங்க. நான் எல்லாமே தெரிஞ்சா பண்ணுங்க மேடம். நான் வந்து ஒரு வருஷம் ஆகிட்டேன். சரி, எதுக்கு நீ கருமுட்டை விற்கிற? ஒருத்தர் கேட்டாங்க. அது எப்படி நடக்கும் சொல்ல அந்த வியாபாரம்? எப்படி நம்ம இப்படி தலைக்கு ஊத்தும்னா, அப்ப 3 நாள் 4 நாள் யாரும் விட்டது வந்து சொன்னது? அது பக்கத்துல அங்க சொன்னாங்க, நான் கொடுக்கமல. ஒரு 2-3 தாட்டி வந்து அப்பயும் கூட உங்களை நான் சந்திச்சு பேசலாம்னு எனக்கு ஆசையா தந்துச்சு. எங்க வீட்டுக்காரருக்கு உதவி பண்ணுங்க, இப்படி கால் இப்படி 1 லட்சம் வாங்கியிருக்காங்க. அப்ப நான் வரல, ஆனா வந்தேன். நிறைய தேடி வந்துட்டு எனக்கு கொடுத்தது இல்லை, என் உடம்புல ரத்தம் இல்லை, ஹெல்த் போயிடும்னு சொன்னாங்க. அப்புறம் ஓனருக்கெல்லாம் தெரிஞ்சு 35,000 ரூபாய்க்கு வாங்கினீங்க சொன்னாங்க? கொடுக்கல. 35,000 ரூபா வாங்கினீங்க? வாங்கல. அப்படியே சொன்னதோட சரி, நான் அப்படி வாங்கியிருந்தேன்னா நான் அந்த 1 லட்சம் கொடுத்துட்டு போனேன்ல. நான் 10 தாட்டி வந்தேங்க மேம் இதே சென்னைக்கு. ஆனால் அப்படி சொன்னாங்க, என்னால் ஒரு எப்படி சொல்றது, ஒருத்தர் தாய்மை அடைவாங்க, ஒருத்தர் குழந்தை ஆகும்னு சொன்னாங்க. சரி, நம்மளால ஒரு குழந்தை ஆகும்ல. யாரு கூட்டிட்டு வந்தாங்க உங்களை? அதெல்லாம் இப்ப போன் நம்பர்ல இல்ல, பக்கத்துல இருக்கிறவங்க கூட்டிட்டு வந்தாங்க. அப்புறம் எங்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனாங்களா? ஆமாங்க. அப்புறம் 2-3 தாட்டி டெஸ்ட் பார்த்தாங்க, ஒரு 25 இப்படி 20 முட்டை இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்க கொடுக்கல. அப்புறம் எல்லாம் குடும்பத்துல சண்டை வந்துச்சு. எங்க அம்மாக்கெல்லாம் பொசுக்குன்னு கிட்னி எடுத்து வித்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு. நீங்க எங்களுக்கு கடன் கட்டாட்டியும் பரவாயில்ல, நீங்க அதுக்கு போக வேண்டாம்னு ஓனர் அட்வைஸ் பண்ணாரு. அதனால போகல. எங்க அசோக்கோசரம் தான் அங்க தறிவாற்ற ஓனர். அவருக்கு அவருக்காக கடனுக்கோசரம், ஆனா நான் வாங்கல, கை நீட்டி காசு வாங்கல. போனது உண்மைதான், கை நீட்டி. இவ்வளவு செஞ்சீங்க, அந்த புருஷனை விட்டுட்டே வந்தீங்க. என்னை இப்படிதான் பேசுறாரு மேம், தண்ணி போட்டு தண்ணி போட்டு வெடி வெடி. ஏதோ பிரச்சனை இருக்கும்மா, நான் அந்த புருஷன்ட்டு சரியா வாயில அவசரப்பட்டு இன்னொரு கல்யாணம் பண்ண, அவர் சொத்து எழுதி கொடுக்கல சொல்ற, தால் 10 பவுன் போடல சொல்ற, நீ ஏதோ ஒரு இடத்துல தவறு செஞ்சுட்டு இருக்கியோ? எதுவும் தவறு செய்யல, அவரு கூட இருந்து வாழலன்னு இவரு கூட இருந்து வாழலாம்னு நினைச்சேங்க. இல்லைன்னு இல்ல, நல்லபடியா இருக்கலாம் தான் போனேங்க. காசு பணம் சொத்து எனக்கு வேண்டாம். ஆனா இவர் இப்படி ரொம்ப அந்த காலு எல்லாம் ரொம்ப வெங்க வைப்பாரு, அடிச்சு அடிச்சு ரொம்ப அடிப்பாரு. நீ போதே போதே போதே. அப்போ ஒரு எலசன் வேற வந்ததா, அதை வந்து எப்படி தெரியுங்களா, அவர் போதை போட்டு படுத்தா நான் தான் எல்லா வேலையும் செய்யணும், மாடு மேய்க்கிறது, எருமை மேய்க்கிறது எல்லாமே. இப்போ ஆலயத்தில் எங்கள் வண்டி சும்மா தான் கிடக்குது. நான் இப்போ பாரஸ்ட்டில் போகிறேன், ஒரு நாளைக்கு 250 ரூபா சொல்கிறேன். இப்போ 9,500 ரூபா 9,400 ரூபா இன்னும் எனக்கு சம்பளமும் வரல. போன 1ஆம் தேதி செஞ்சேன். எங்கள் வண்டி வியாபாரம் பண்ணோம், ஒரு பைனாப்பிள் பார்த்தா 20 ரூபா அப்படியே பாக்கெட்டில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. மக்காச்சோளம் விற்றா 20 ரூபா இவங்களுக்கு தெரியும், நாங்கள் அந்த வியாபாரம் தான் பண்ணணும்னு. அப்போ இப்போ வந்து 1 லட்சம் கூட 50,000 ரூபா கொடுங்குறாரு என் கையில், நான் எங்கே போவேன் காசுக்கு? நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க? நான் மேம் நான் சேர்ந்து வாழலாம், நான் அதுக்கு தான் இங்கே வந்ததேங்க. நான் கூப்பிட்டு பார்த்தேன் அங்கே ஏறி. எதுக்கு நீங்கள் அவளை அடிக்கிறீங்க? அடிக்கிறீங்க மேம்,
ஒரு போன் வந்து பேசிட்டு இருந்தாரு. கல்யாணம் பண்ணறதுக்கு முன்னாடி விவாகரத்து பண்ணணும் தெரியாது. சொத்தை இது கொடுப்பாங்க, நகை கொடுப்பாங்கன்னா கல்யாணம் பண்ணிடுறதா? கொடுக்காட்டியும் பரவாயில்லைங்க மேம், நல்லா இருக்கணும் போனேன் இல்லைன்னு சொல்லல. நல்லா இருக்கணும்னா முறைப்படி பண்ணும். நீ சுதந்திரமா இருந்துட்டு அங்க போய் கட்டுப்பாடோட இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கோ? அப்படி இல்லை இல்லைங்க. இப்ப எங்க அம்மா குடம் சரியில்லை போன் பண்ணி வர சொன்னதுக்கு அந்த பெத்தத்தை போய் பார்க்க வேண்டாம். நிறைய வருடம் மனசுனா இப்ப அந்த அம்மா கேபி வந்து கிடக்குது. அந்த அம்மாக்கு மாசம் 500 ரூபாய்க்கு ஹெல்ப் பண்றேன் நாங்க உங்களை மாதிரி நெரசு கூட்டம். அதுக்கும் கூட நேத்து 100 ரூபா பக்கத்துல கடமைங்க கொடுத்துட்டு அது என்னமோ பில்லா பண்ணுமோ இங்கிலீஷ்ல, அது கங்கிங்க அலைஞ்சு போட்டு அந்த 100 ரூபாயும் கொண்டு வந்துட்டாங்க. எதுவும் பில்லா பண்ணவே இல்லை. அந்த 500 ரூபா போச்சு. அது பில்லா பண்ணாத்த மாசம் 500 ரூபா நான் காசு ஏமாத்தி வாங்கினேன்னு சாப்பிட்டேன்னு சொல்லி இப்ப வந்து இந்த நேரம் நிக்கிறாரு. நான் பண்ணது தப்பு தான், இப்பயும் இல்லைன்னா சொல்லல, விகாரத்து வாங்காம முடிச்ச தப்பு தான். ஆனா நான் எல்லாமே சொன்னேன். அவருக்கு அது பதில் சொல்லணும்ல. ஆபரேஷன் பண்ணது சொன்னேன், குழந்தைக்கு சொன்னேன், எங்களுக்கு இப்படி. அதுக்கு அவங்க புரோக்கர் என்ன சொன்னாங்க, விவாகரத்து ஆகாட்டி பரவாயில்ல, அவங்க எந்த பிரச்சனையும் வராம தான் இவங்களோட குடும்பத்துக்காரங்க போன் பண்ணி அங்கே டார்ச்சர் பண்ணாங்க. இவ்வளவு போன் பண்ணி சொல்லிட்டு அப்படி அசோக் இப்போ வேணா நான் போன் பண்ணி தரணுங்க. நீங்க உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? இப்போ வந்து சேர்ந்து வாழணுங்க மேடம். நான் வந்து அப்பா அம்மா இல்லை, கஷ்டப்பட்டு இருக்கிறேன். இப்போ வந்து எங்க நம்மளது வந்து கிராமங்க மேடம். ஒரு போயிட்டாவே வந்து பக்கம் பக்கத்தில் இருக்க ஓடி போயிட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஓடி போயிட்டா ஓடி போயிட்டான். இப்போ வந்து 2 மாசமா நான் கஷ்டப்பட்டுருக்கேன், வரையில எங்க சம்சாரம்? ஏன் ஓடிட்டா, ஏன் ஓடிட்டா, இதே கேள்விதானுங்க. அவருக்கு பதில் சொல்லு. ஓடிட்டா, ஏன் ஓடிட்டான்னு கேட்டேன். ஓடிட்டா ஓடிட்டா, இல்ல இல்ல இருக்கிறனால. அப்புறம் என்ன கேட்டுங்க? இப்படி பேசினா ஏன் யாருங்க பேசுறத? நானும் கூட்டு கூட்டு பாத்துக்கிறேன். ஆமா, நீ பெத்த அம்மாவை பாக்கவும் கூடன்னு சொல்றே. பெத்த அம்மா நான் ரெண்டு ட்ரிப் கூட்டி பண்ண இல்லையா? நான் என்ன சொன்னா, சரி அம்மால உடம்பு சரியில்லைன்னா கூட்டி வா. இவங்க கொத்தடிமைக்கு தான் வச்சிருக்கிறாங்க மேம். நான் இவங்கள்ட்ட போக விரும்பல. என்னை ஒரு கொத்தடிமைக்கு தான் இவங்க வச்சிருக்கிறாங்க. ஒரு காசு பணம் கொடுக்கூடாது. இவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் சாப்பிட்டு இருக்கணும். கேட்டுக்கங்க மேடம். அன்னைக்கு அவங்க உங்க பங்காளி குழந்தை இறந்தாங்கல்ல மச்சான், அதுக்கு நான் வந்து கேட்டதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? சொத்து வத்து கேட்டதுக்கு உனக்கு நான் எழுதி தர மாட்டேன், நீ அப்படின்னு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. நாளைக்கு உனக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்து போயிட்டீங்கன்னா என்ன பண்றது? அதனால உங்களுக்கு வர சொத்தை நீங்க நம்ம 2 வாரத்துக்கு பின்னாடி எனக்கு எழுதி வைங்கன்னு சொன்னதுக்கு உனக்கு அப்படியெல்லாம் நான் எழுதி வைக்க முடியாது அப்படின்னாங்க. கேக்கெல்லாம் தெரியுது, ஆனா விவாகரத்து மட்டும் வாங்காம திருமண வாழ்க்கையில எப்படி சந்தோஷம் வரும்? காசு சொத்தெல்லாம் எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணா சந்தோஷம் வராது. இவங்க சொன்ன மாதிரி எனக்கு 33 வயசு அண்ணன் கூட இருக்காரு. நீ 4 மாசத்துல எனக்கு சொத்த அண்ணன் எழுதி பிரிச்சு வாங்கி கூடனா எப்படி கொடுப்பாரு? அவங்க அண்ணன் என்ன சொல்றாரு? இருங்க இருங்க. அவங்க அண்ணன் என்ன சொல்றாருன்னா, இத்தனை வருஷம் சம்பாதிச்சதுல இல்ல, இவன் கடன் தான் வாங்கி வச்சுக்கன்னு சொல்ற. இவர் என்னங்கிறாரு, கடனே இல்ல, எங்க அண்ணா வேணுக்குனே சொல்றா அப்படின்னு. மேம் நான் என்ன சொல்றேன், இவங்க கடனை நான் கட்டணும். மாமா தை மாசம் போய் உனக்கு ரெடி பண்ணி வர்ற ஒரு குழந்தை ஆச்சுனா குழந்தை பேர்ல எழுதி வைக்க சொல்ற. குழந்தை ஆகாது இல்ல, அவளுக்கு ஆபரேஷன் பண்ணி வரணும்னு நான் சொல்லிட்டேங்க மேம். திருப்பி நம்மளுக்கு வாரிசு வரட்டும் அப்படின்னு நான் ஆபரேஷன் பண்றேன் ஒத்துக்கிட்டுங்க மேம். இதெல்லாம் சொல்றேன், தை மாசம் கூட்டி போறேன் சொல்றேன். இவ மாதிரி வெளிய ஓடிட்டா அப்படி ஆபரேஷன் பண்றதுக்கு ரெடி பண்ணா சரி அப்படின்னு எல்லாம் எழுதி வாங்கிட்டுங்க மேம். நான் கோயம்புத்தூர் கூட்டி போறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். ஒரு மாத்திரை ஒரு மாத்திரை அதை எங்க அண்ணன் எடுத்துட்டு வந்துட்டானுங்க மேம். கேட்டேன் எல்லா மாத்திரையும் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு சில்பேர் போட்டு வச்சிருக்கேன், அதை கொண்டு குப்பையில் ஓடும்போது எங்க அண்ணன் எடுத்துட்டு வந்துட்டான்.
ஏமா சேலாமா அவர் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு போறாள் ஆஸ்பத்திரிக்கு 15 கிலோமீட்டருங்க மேம். நைட் 8 மணிக்கு எல்லாம் கூட்டி போவ. 8 மணிக்கு வேலை முடிஞ்சு 8 மணிக்கு மேல நான் கூட்டி போவேன். அவளுக்கு மேபி அந்த ஊர்ல அவளுக்கு செட் ஆறதுல போல இருக்கு. உங்க இடத்துல இல்லங்க மேம். அதெல்லாம் நல்லா தான் இருந்தா அவளுக்கு என்ன பிரச்சனை உங்க வீட்டுல? எங்க வீட்டுல எந்த பிரச்சனை? அதே நினைச்சுக்கிறதுங்க மேம். அதே நினைச்சுக்கிறது. நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. சொத்து எழுதி கொடுக்கல, சுகம் எழுதி கொடுக்கல, கழுத்துல ஒண்ணும் போடல. அண்ணன் என்னங்கிறா? நீங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க. ஒரு குழந்தைய பெத்து கயிறு கொடுங்க. உங்களுக்கு எல்லாம் உருப்படி வண்டி நான் தர்றேன். அந்த குழந்தை வேறு இல்லை வண்டி வச்சிடறேன். என்ன எந்த குறைஞ்சாயும் நீங்க இருக்கு சாப்பாட்டுக்கு கரெக்டா வாங்கி தந்தாங்களா? எல்லாமே இருக்கு. அரிசி பருப்பு வாங்கி கொடுத்தா அதை வச்சு செய்யும். வெறும் அரிசி பருப்பு மட்டும் வாங்கி கொடுப்பாங்களா மேம்? நீங்களே ஒரு குடும்பம்ன்றதுன்னா பருப்பு 7 நாளைக்கு சமைச்சதுங்கன்னா உடம்புல சத்துமா இருக்க முடியுங்களா? போய் களை வெட்ட வேண்டாமா? காடு இருக்குல்ல என்னென்ன வெள்ளம் போட்டுக்கிறாங்க கேளுங்க. இப்படியே பேசினா எப்படி மேம் நான் பேசுறது? போய் களை வெட்டணும், வீட்டு வேலையும் செய்யணும், எதுவுமே மேய்க்கணும். அவரே வந்தாரு பிள்ளையில பள்ளிக்கூடம் சேர்த்தலாம் சொன்னேன். அப்ப நான் என்ன சொன்னேன், இங்க வச்சு பாத்துக்கிறேன், நானும் எங்க பாட்டி எங்க அம்மா இருக்கிறோம்ல, நீ ஏன் கஷ்டப்படுற? நாங்க 3 பேரும் கஷ்டப்பட்டு ஏதோ பிளஸ் 2 வரை படிக்க வைக்கலாம். நான் என் வீட்டு அவரு அதுக்கும் கூட அசிங்க விஷயமே பேசினார். நீ அந்த பிள்ளையை கொண்டு வந்து விட்டுட்டு நீ அடுத்தவங்களை கூப்பிட்டு இது பண்ணுவேன் அது பண்ணுவேன், நான் விட மாட்டேன் அப்படின்ட்டாரு. அவங்க கண்ணுக்கு நான் கெட்டவளவா தெரியறேன், நான் அப்படியே இருந்துட்டு போறேன். எனக்கும் நல்லவா ஆகும்போது என் பிள்ளை வருமில்ல அப்படின்ட்டு வந்தாச்சு. கொடுக்கலையா பிள்ளைய உனக்கு? அவங்க வச்சுக்கிறாங்க. ஆனா நான் அவங்க படிக்க வைக்காம இப்ப வேஸ்டா வச்சுக்கிறாங்க. படிக்க ஸ்கூலுக்கு போல ஆறாதுங்க. நீ கொஞ்சம் பொறுப்பா இருந்திருக்கலாம்ல. உனக்கு எதுக்கு கல்யாணம்? இவர முடிக்காதது முன்னாடி நான் சொன்னேன். இவர புள்ளைய பாத்துக்கலாம்ல. அத தான் கொண்டு வந்து விடு அப்படினே. கொண்டு வந்து விடு, நானே பாத்துக்கறேன் அப்படினு. உனக்கு ஒரு ஸ்டெடினஸ் இல்லமா? உறுதியே இல்ல. உறுதியா தான் நான் சொன்னேன். எதுக்குமா கல்யாணம் பண்ற? இவர முடிக்காதது முன்னாடி நான் அந்த பேச்சை முடிச்சேன். ரொம்ப குழம்பி போயிருக்க நீயும். இப்போ என்ன ஐடியால இருக்க சொல்லு. நான் எதுவும் ஐடியால இல்லைங்க. நான் எந்த தொந்தரவும் இல்லாம நான் தனிமையா தான் இருந்துட்டு இருந்தேன். இப்ப இவங்க ரெண்டு பேருமே பேசி வச்சுட்டு தொந்தரவு பண்ணுறாங்க. இப்போ வேலைக்கு போனேன், இப்போ நான் இங்கே வந்து இப்படி குடும்ப விஷயம் சொல்லலை. சார் லீவ் வேணாம், அப்போ நீ வேலையை விட்டு நின்றுன்னு சொன்னாங்க. இன்னும் சம்பளம் தரலை, நிற்க சொல்லிட்டாங்க வேலையை விட்டு. அந்த வேலையும் போச்சு. என்ன வேலைம்மா? அங்கே மங்கி பாலஸில் வந்து தண்ணி வரப்போ உள்ளே ட்ரெஸ் மாற்ற போனால் 10 ரூபா ஒரு ஆளுக்கு. அவங்களுக்கு தெரியாது, வாங்கினா குடும்ப செலவுக்கு வச்சுக்குவேன், சாப்பாடு செலவுக்கு வச்சுக்குவேன். ஒரு நாளைக்கு 150 ரூபா 200 ரூபா, சனி ஞாயிறுலாம் 400 ரூபா 500 ரூபா வரும். நம்மளே மாதிரி பெரியவங்க வந்தாங்கன்னா 500 ரூபா தருவாங்க. இந்த உள்ளே இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவி விட்டு வருவேன். இப்போ இந்த 2 வாரமாக இங்கே செக் போஸ்ட்டுக்கு வந்து சும்மா இலதலையில் கூட்டி விட்டு அவங்க ஒரு ஆசிரமத்தில் சாப்பாடு வாங்கி வாங்கி சாப்பிடுவோம். அது சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்து என்னாச்சுன்னா அதில் என்னமோ கலக்கு வாங்கலாட்டுக்குதுங்க. அது யூரின் போயிட்டே இருக்குது. வீட்டு சாப்பாடு மாதிரி ஒத்து வர மாட்டேது. ரொம்ப ஒயாமல் குழந்தைகள் மாதிரி ஒன்றுக்கு போயிட்டே இருக்கனால நான் இப்போ வீட்டிலேருந்து சாப்பாடு செய்யறதுக்குமே இவங்க சம்பளம் கொடுத்தா தான் சமையல் செய்ய முடியும். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு நீங்கள் தருவீங்க காசு. சம்பளம் கடன் வாங்கலாம். அப்போ எத்தனை நாளைக்கு வாங்க முடியும்? இப்போ ஒன்னாந்தே பிறந்துருச்சுல, அப்போ சம்பளம் போலியான்னு அவங்க கேட்குறாங்க. இவங்க எங்களுக்கு தரவே மாட்டேறாங்க வேலைக்கு போன பக்கம் இன்னும். ஆனால் அந்த ஆதாரம்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. அந்த இன்னொரு அம்மா இறந்தனால அவங்களுக்கு அந்த செட்டில்மெண்ட்டில் முடிச்சுட்டு எனக்கு முடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தேதி இன்னும் 5 ஆச்சு, இன்னும் முடிக்கவே இல்லைண்ணா. போன மாதம் பிப்ரவரி 1ஆம் தேதி போனது. நான் அவங்கள பொழைக்கவும் விட மாட்டேங்கிறீங்க. கொஞ்ச நேரமா பிடிக்கல குடிக்க முடியாது. என்னது யாரோ ஒருத்தர் முடிவு பண்ணு.
நாங்க கூட சேலம் போல இருக்கு. ஒரு கல்யாணத்துக்கு 50,000 ரூபாய் கிடைக்கிறனா நல்ல வேலையாச்சு. போய் சொல்றது எப்படி வேணா சொல்லலாம். 50,000 ரூபாய் எந்த புரோக்கர் வாங்குறாரு கமிஷன்? வாங்கிருக்காங்க மேம். 50,000 ரூபாய்20,000 ரூபாய் எங்கள் அம்மா ஒரு மாத்திரை மருந்து வாங்குறதுக்கு வழி இல்லாமல் அந்த அந்த நோய் வந்து இப்போ அவன் அடுத்தவங்க உதவி பண்ணி அந்த காசும் இப்போ வரல. அது இங்கிலீஷில் எழுத தெரியாமல் அதுவும் வரல. மாதம் 500 ரூபா வரணும், அதுவும் வரல. இப்போ என் வேலையும் போச்சு, இவனுக்கு சந்தோஷம். இப்போ நான் டிவி மூலம் தெரியறேன், போதுமா பார்த்துக்குங்க. நான் கூட்டி போகிறதுக்கு தான் பேசிட்டேன். உன்னை விட்டு போட்டு போகிறதுக்கு வரல. நான் எத்தனை ட்ரிப் நான் கூப்பிட்டேன், வா பொழைச்சிக்கலாம், வா நீ அங்கே இருக்க வேண்டாம், வா வானு தானே கூப்பிட்டேன். நீ அங்கே போகிறது வேலைக்கு இங்கே என்கிட்ட வந்து இருந்துட்டு சாப்பாடு ஆக்கி வச்சுட்டு இருப்பாப்பான்னு கூப்பிடணும்ல. அது என்னங்க, நான் வந்து நீ ஆற்றுல இருக்கிற எருமை பார்க்கணும், எருமை பார்க்கணும் அப்படின்னு. அப்போ நாங்களாம் இவங்களுக்கெல்லாம் கொத்த மாதிரி நீ சொன்னதே சொன்னையில அந்த நகை அந்த பத்திரமெல்லாம் அதெல்லாம் எழுதி கொண்டு வா, நான் வரேன். போதுங்களா? முருகன் மேலே சொன்னையில பார்த்துக்கிட்டீங்களா மேம்? சொத்து பத்து பேர் காலி ஆரம்பிச்சுன்னா அப்படி காசு பண்ண கேட்காத என்னங்க மேம் பண்ண முடியும்? அப்போ நீ காசு கேட்க என்னை நம்பியே கொடுத்த. ஃபர்ஸ்ட் புரோக்கர் காசு கொடுத்ததே எனக்கு தெரியாது. இல்ல நீ சொத்து வத்து பேர நீ கல்யாணம் பண்ணிக்கிற. அப்ப கூட என்னோட புரோக்கர் கேட்டதுக்கு நீ சொத்து வத்து பேர நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நான் ஒரு பைசா கூட வாங்கவேல அப்படினாரு. நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இதுக்கு என்ன சொல்யூஷன்? எங்கட காசு பணம் இல்ல, நான் போக போறது இல்ல, அவ்வளவுதான். ஒரு விஷயம் சொல்றீங்க, சரிங்க. நீங்க அவங்கள அவமானப்படுத்தணும்னு நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. இல்லங்க, அவமானப்படுத்தலை. பாருங்க, நிஜமாவே அவங்க கூட வாழணும்னா அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல போய் பேசிருப்பீங்க. கரெக்ட். மேம் நான் கூட்டணும் மேம். ஒரு நிமிஷம். வரலையா? வரல வரல. இல்லங்க, நான் கேட்டணும். அந்த ஆத்து வழியில தெரியாம ஓடியான்ட்டேன் வீட்டுக்கு. அடி தாங்க முடியாம, கொடுமை தாங்க முடியாம, இப்படி எல்லாம் இருக்க முடியாதுன்னு தெரியாம இப்ப காசு கேக்குறாங்க. அப்ப எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க. சட்டப்படி அசோக்குமாருக்கு தான் உங்களுக்கு வைஃபே கிடையாது. எனக்கு வைஃப் இல்லைங்க மேம், நான் இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கும் வழி இல்லை. அவங்களுக்கு வைஃபே கிடையாது. ஆமாங்க. புரிஞ்சதா? உங்க திருமணம் செல்லாது, உங்களுக்கு குழந்தைகளும் கிடையாது. நீங்க தாராளமா இன்னொரு கல்யாணம் பண்ணலாம். கையெழுத்து வேணுங்களா மேம்? நாளைக்கு வந்து ஏதாச்சும் என்ன கையெழுத்து? அவன் திடீர்னு வந்து நான் வந்து எனக்கு கல்யாணம் முடிச்சிருக்கேன்னு சொல்லி வந்து உள்ள வந்துட்டேன்னு வைங்க. போட்டுக்கறங்க. ஆனா 50,000 ஒரு லட்சம் கேக்குறாங்க. அதெல்லாம் அவ இருக்கிற நிலைமைக்கு 50-1 லட்சம் எல்லாம் கொடுக்க முடியாதுப்பா. மனைவியே கிடையாது, சட்டப்படி மனைவி கிடையாது. உங்களை யாராச்சும் ஏமாத்தி இருக்காங்கன்னா அந்த புரோக்கர் தான் ஏமாத்தி இருக்காரு. அவரை போய் கேளுங்க, நஷ்டம் ஈடு கேளுங்க. இந்த பொண்ணை கேட்டு பிரயோஜனம் இல்ல. இந்த பாரு, நீ செஞ்சது தவறு.
நான் அப்படியே சொல்லிட்டேன், தப்பு சொல்லதனால ஒண்ணு இல்ல. அவர் வந்து கிராமத்தான், அவன் ஏதோ அவர் ஏதோ பொழப்பு வயத்து பொழப்ப பார்த்துட்டு இருந்துட்டு இருந்திருக்காரு. நீங்க தேவையில்லாம அவங்க வாழ்க்கையில நுழைஞ்சு அவங்க வாழ்க்கையும் கெடுத்துட்டீங்க. நானே இப்போ இந்த பையனை பார்த்து செஞ்சு கல்யாணமே முடிக்கல, புரோக்கர் தான் கூட்டிட்டு வந்து செஞ்சாங்க. உங்களுக்கு புரோக்கர்ட்ட சொல்ல தெரியாது, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லிட்டேன். சொன்னேன் மேடம், சொல்லாமல நான் முடிக்கல மேம், பொய் சொல்லணும் எனக்கு என்னமே இல்லை. சொல்லிட்டேன் சொல்லிட்டேன், எல்லாமே உண்மையே சொன்னேன். சரிம்மா, அவர் கூட வாழறியா போய்? இல்லைங்க, அவளுக்கு உங்க கூட வாழ்றதுக்கு இஷ்டம் இல்லை. விட்டுருங்க, நான் கட்டாயப்படுத்த முடியாது. என்னன்னா சட்டப்படி அவங்களுக்கு மனைவியும் கிடையாது, சரிங்களா? நீங்க உங்க வாழ்க்கையை பார்க்கறது நல்லது, இது ஒரு ஒரு விபத்தா நினைச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இதோட விட்டுருங்க. இது பாரு, திருப்பி அவர் அசோக்குமார் சரியில்லைன்னு இவரை கூப்பிட்டு தொந்தரவு பண்ண கூடாது. நான் இதுவரை கூப்பிடவே இல்லை, கேளுங்க. மறுபடியும் அவரை தொந்தரவு பண்ண கூடாது. இவங்க ரெண்டு பேரும் என்ன புரோக்கரை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி கேளுங்க, என்னையா பண்ணிருக்கேன் நீன்னு. உங்களுக்கு தெரியாதா புரோக்கர் பேசுனது? உங்களுக்கு தெரியாதா? அது எப்படி ஒரு பொண்ணு வீட்டுல சொல்லாம நான் இவ்வளவு கல்யாணம் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லாம கடைசி நேரத்துல பஸ்ல வச்சு 50,000 ரூபாய் கொடுக்கும்போதே எனக்கு தெரியும். என்னை கேட்காம எதுக்கு நான் கொடுத்தேன்னு கேட்டேனா இல்லையா எனக்கு கேளுங்க. அந்த காசு இந்த குடும்ப செலவுக்கு ஆயிருக்கும்ல அப்படின்னு நான் கேட்டேன் இல்லையான்னு கேளுங்க. ஓ, உங்க முன்னாடி 50,000 ரூபாய் கொடுத்தாரா? ஆ, அப்படியே கட்டா. அப்பயும் கூட நான் இந்த கேள்வி கேட்டேன் இல்லையான்னு கேளுங்க. 50,000 ரூபாய் கொடுத்துருக்கேன் எங்க புரோக்கருக்கு, அத முதல்ல கேளுங்க. அது நீங்க செஞ்சது முட்டாள்தனம். ஒரு 5,000 ரூபாய் புரோக்கர் கமிஷன் கொடுப்பாங்க, ஓகே. 50,000 ரூபாய் புரோக்கர் கமிஷன் அவரே சொல்றாரு என்கிட்ட. இன்னும் 20,000 ரூபாய் கேட்டுக்கணும், எங்க அம்மாக்கு ஜீவநாசம் கொடுக்கணும் சொல்லி இன்னும் 20,000 ரூபாய் கேட்டுக்கணும். ஒரு 5,000 ரூபாய் கேட்டதுக்கு பிச்சைக்காரன் ஆயிடுங்க, 5,000 ரூபாய் கொடுக்கல. யாரு அந்த பூசாரி தான் கேட்கிறாரு அப்படின்னு எங்கிட்ட போன சொல்றாரு அவரு புரோக்கர். சரி, இப்ப என்ன முடிவு? வந்தா கூப்பிட்டு பாருங்க, கிடைக்காது அப்படி எல்லாம். அந்த பொண்ணு எங்க 50,000 ரூபாய் கொடுப்பா? அசோக்குமார் கேஸ் குடுக்கலாம், என் மனைவிய கூட்டிட்டு போறேன். கொடுப்பாருங்க கண்டிப்பா. மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் போன் பேசிட்டு இருக்காங்க. இவங்களே சொல்றாங்க உன்னை நான் ரெண்டு பேர்த்தையும் கேவலப்படுத்துவேன் அப்படின்னு. அவர் பாட்டுல அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. கல்யாணம் ஆயிருச்சு போட்டு உங்களுக்கு தெரியுமா அவர் நல்லவரா கெட்டவரான்னு? எனக்கு புரோக்கருக்கு கொடுத்துட்டு என்னை கேட்டால் இது நியாயமா? இல்லை உங்களுக்கு நிஜமாவே அவர் கூட வாழ பிடிக்கலையா? புரோக்கர்ட்ட கொடுத்துட்டு என்ன கேட்கறதுக்கு பதில் சொல்ல சொல்ல, அவரோட வாழ உனக்கு நிஜமாவே பிடிக்கல, மோசமான ஆளா? ஆமா, அப்புறம் புரோக்கர்ட்ட கேட்கற காசு எங்கிட்ட கேட்டா மோசமான ஆளா? ஆமாங்க, அடி செம அடி அடிப்பாரு. ரொம்ப மோசமான ஆளா? தண்ணி போட்டு ரொம்ப அடிப்பாரு. ரொம்ப மோசமான ஆளா? இல்ல சும்மா கோவத்துல சொல்றியா? இல்ல இல்லைங்க. அசோக் ரெண்டு பேருமே அதே மாதிரி தாங்க. இப்போ ரெண்டு பேர் கூட வாழ போகிறது இல்லை, இன்னொரு கல்யாணம் பண்ண போறியா? இல்லை இல்லைங்க, நான் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். அதே இப்போ வேலை இல்லைனால அடுத்தது வியாபாரம் பண்ணிவிட்டு எப்பயும் போல இருக்க போகிறேன். அம்மா பார்த்துட்டு, அம்மா உடம்பு சரியானால தனியாக இருக்க முடியுமா உன்னால? அவங்க கூட தான் இருந்துட்டு இருக்கிறேன் இந்த 2-3 வருஷமாகவே. சரி, அம்மாவுக்கு முடியலை சொல்கிறேன், உன்னால் தனியாக இருக்க முடியுமா? நீ சின்ன பொண்ணாக இருக்க, இருந்து தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்க, உனக்கு பிரச்சனை இருக்காதா? எல்லாரும் 4 பேர் பேசத்தான் செய்வாங்க, பண்ணத்தான் செய்வாங்க. அதுக்காக தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சியா? தரியமா தான் பேசணுமா? நான் 4 பேர் 4 தான் பேசதான் செய்வாங்க. அதுக்கோசம் நம்ம என்ன வேற முடிவே எடுக்க முடியும்? நம்ம அம்மா உண்டு, பிள்ளைகளுக்கு உண்டு, நான் உண்டுன்னு வாழத்தான் செய்ய முடியும். கொஞ்சம் தைரியமா இருந்திருக்கலாம்ல, அவசரப்பட்டு இப்படி ஒரு கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கலாம்ல. இப்போ நான் உனக்கு என்ன எப்படி ஹெல்ப் பண்ணறது சொல்லு. கொஞ்ச நாள் விடுங்க, உங்க காசு போனது போச்சு,
சரிங்க, கொஞ்ச நாள் விடுங்க, அவ தனியா இருக்கட்டும், அவ யோசிக்கட்டும். நீங்க உங்க வேலைய பாருங்க, எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்க. மேம் கையெழுத்து வாங்கி கொடுத்துருங்க, ஏன்னா இப்ப இப்படி பிரச்சனை பண்ணுவாரு. நாளைக்கு நாங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு வேலை வெட்டிக்கு போவேன், அங்க வந்து பிரச்சனை பண்ணுவாரு செய்வாரு. பேசவே வேண்டாம் சொல்லிடுங்க. இந்த புரோக்கரை நாலு வார்த்தை கேளுங்க, ஏன்பா இப்படி ஏமாத்தினேன்னு. அவர்கிட்ட அந்த 50,000 ரூபாய் திருப்பி வாங்குங்க. இந்த பொண்ணை விட்டுடுங்க. நான் சொல்றேன், அந்த 50,000 ரூபாய் பெரிய மேட்டர் இல்லை. நீங்கள் ஒரு 4 மாதம் உழைச்சி அந்த 50,000 ரூபாய் சம்பாதிச்சிடலாம். இதில் டைம் வேஸ்ட் பண்ணி உங்கள் மனசு கேடு வருத்திக்காதீங்க. இல்லை இல்லை, ஒரு 6 மாதம் கழிச்சு எல்லாம் செட்டில் ஆனப்புறம் நல்லபடியாக நீங்கள் கல்யாணம் பண்ணி நல்லா வாழுங்க. அந்த டைம் அது கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற பொண்ணா, உங்கள் கூட கிராமத்தில் வந்து வாழ்ந்து உங்கள் கூட்டு குடும்பத்தில் இருக்கிற மாதிரி, உங்கள் கூட மாட வேலை செய்கிற மாதிரியான பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க. சரிங்களா? இதை விட்டுருங்க தம்பி. ஏன்னா இது இதுக்கு பின்னாடி போனீங்க வச்சுங்களேன், இந்த பிரச்சனைக்கு திருமணங்கிறது வந்து பிஸ்னஸ் கிடையாது. ஏதோ புரோக்கர், அந்த காலத்துலலாம் புரோக்கர்ஸ் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சந்தோஷத்துக்காக பண்ணுவாங்க. இதை இப்போ வியாபாரமாக்கிட்டாங்க. இருந்துட்டு போகிறது, அதில் ஒரு நியாயம் இருக்கணும்ல. பாவம் அவர் வெகுளியாக இருக்கார், ஏமாத்திட்டாங்க. அந்த பொண்ணு கஷ்டத்தில் இருந்திருக்கா, என்ன பண்ணுறது தெரியாமல் இருந்திருக்கா. ஒரு தனியாக ஒரு பொண்ணை வாழறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அது பார்க்குறதுக்கு கண்ணுக்கு லட்சணமாக வேற இருக்கா. தயவு செஞ்சு இந்த மாதிரி தவறு இன்னமா பண்ணாத. பண்ணலைங்க மேம், நான் வாழலாம்தான் போனேன். அஷோக் கூட போய் வாழப்பாரு. இல்லைங்க மேம், எனக்கு வந்து அவங்க எதுவும் ஜீவநாசம் கொடுக்கல. இப்போ வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு, போனஸ் வாங்கி இந்தா 1 ரூபா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்கல. அங்கே போனாலுமே வேலை வெட்டிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணும், நம் எங்கள் மாமியை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை தான், கூட இருக்கலாம்னு ஆசை தான். தண்ணியை போட்டு வெடி வெடி சண்டை கட்டுவார செய்வார். நாங்கள் ரோட்டில் படுத்து கிடப்போம், எனக்கு அவமானமாக இருக்காதா? இந்த பொண்ணு என்னன்னா, ஓகே அவ கஷ்டத்துக்கு 10 பவுன் கொடுக்குறாங்க, சொத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு ஏமாந்து போயிட்டா. அவளும் அவ செஞ்ச தவிர அவள் இன்னும் உணரலை. தப்பு பண்ணே தப்புன்னு சொல்கிறான்னு இல்லாமல், அவன் நிஜமாகவே ஒரு எதுக்காக அப்படி ஒரு திருமணத்துக்கு ஒத்துன்ட்ருக்கான்னு எனக்கு தெரியுது இங்கேருந்து பார்க்கும்போது. ஆனால் அவள் அதை இன்னும் உணரலை. தயவு செஞ்சு இனி ஒரு தவறு பண்ணாதே. உன்லன்னா அசோக் குமார் கூட எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி கஷ்டப்பட்டு உன் பிள்ளைக்காக வாழப்பாரு. சும்மா வாயால் பேசினா போகாது. பிள்ளைய பார்க்க வேண்டாமா, மாமியாரை பார்க்கணும்னு அங்கே இருந்து போராடி ஜெயிக்கணும். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. இதை விட்டுடுங்க தம்பி, இந்த பிரச்சனையை இதோடு விட்டுடுங்க. சட்டப்படி இதில் எந்த இதுவுமே கிடையாது, உங்களுக்கு ஹோல்டும் கிடையாது, இந்த திருமணம் செல்லாது, உங்களுக்கு குழந்தைகளும் கிடையாது. 50,000 ரூபாய் எப்படியாவது அந்த புரோக்கர்கிட்ட திருப்பி வாங்க. அவர் வேணா 5,000 ரூபாய் வச்சுக்கட்டும், 10,000 ரூபாய் வச்சுக்கட்டும், 40,000 ரூபாய் திருப்பி கொடுக்க சொல்லுங்க. ஆலியார் பெரியசாமி கல்யாண புரோக்கர் உங்களால பாவம் அவரோட கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு. ஒரு நியாயம் வேண்டாமா? புரோக்கர் வேலை செய்யறீங்க, 5,000 ரூபாய் வாங்கினா ஓகே, 50,000 ரூபாவா வாங்குவீங்க, அந்த காசு அவருக்கு திருப்பி கொடுங்க. இது கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா முதல்ல உங்களதான் பிடிச்சு உள்ள போடணும். கல்யாணம் ஆன பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, அதுவும் பைசா வாங்கி. நான் சொன்னா கேப்பீங்களா? என்ன நம்பி வந்தீங்களா? உங்க வாழ்க்கையில அக்கறையோட நான் சொல்றேன், நான் உங்களை அதிகாரம் பண்ணி இப்படி இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு உரிமையை கொடுத்தீங்க எங்கிட்ட வந்து உங்க பிரச்சனை சொல்லும் போது. நீங்க உங்க குடும்பத்துல ஒருத்தரா எங்கிட்ட வந்து பிரச்சனையை சொல்றீங்க, என் குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சுதான் நான் உங்கள்ட்ட அதிகாரமோட பேசுறேன். சொல்லுங்க. தயவு செஞ்சு இதோட விட்டுறேன். அவ கூப்பிட்டா கூட நல்லா குடிச்சு திட்டி விடுங்க. விட்டுரு உன்னோட வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ, உன் பிள்ளைய யோசிச்சு பாரு. புரியுறதா? கட்டுப்பாடோட இருக்க பாரு, உங்க அம்மாவை பாரு. சரி கல்யாணம். ஆமாம், அந்த பொண்ணோட கஷ்டம் என்னதுன்னு எனக்கு புரியலை. ஏன்னா அவன் மனசுக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு, அவளால் சொல்ல முடியலை. அப்பாவும் இல்லாமல் ஒரு ஆம்பளை துணை இல்லாமல் ஒரு பொண்ணை வாழணும்னா இட்ஸ் நாட் ஈஸி. நம்ம இங்கே உட்காந்து என்ன வேணால் குறை சொல்லலாம். அவ கஷ்டம் அவளுக்கு. தயவு செஞ்சு
விவாகரத்து ஆகாமல் இன்னொரு திருமணம் பண்ணாதீங்க. படித்து படித்தது தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அண்ட் அவங்க குழந்தை, அவங்க புருஷன் அசோக்குமார், ப்ளீஸ் உங்கள் பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்புங்க. தயவு செஞ்சு பசங்களோட வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. அடுத்த தலைமுறை நல்லா வாழணும், இந்த கஷ்டம் அவங்களுக்கு திருப்பி போகக்கூடாது. அதுக்கு நீங்கள் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்புங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நியூ இம்ப்ரூவ்ட் வீ கேர் ஹெர்பல் ஹேர் ஆயில் வழங்கும் நேர்கொண்ட பார்வை பவர்ட் பை சத்யாவின் குழு குழு ஏசி ஆஃபர் அண்ட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. வணக்கம்.